என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்குணர்த்தும் தகவல் இந்த பதிவில் உடலில் காயம் ஏற்பட்டுவிட்டது போல் கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறியலாம் முதலில் உடல் பற்றிய கனவின் பொதுவான கனவு பலன்களை அறியலாம் பொதுவாக உடல் பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால் நீங்கள் உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் கவனமாக இருக்க அறிவுறுத்தியும் உங்கள் மீது பொறாமை உணர்வு கொண்ட ஒருவர் உங்களிடம் எதிராக செயல்படவிருப்பதை உணர்த்தியும் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதைப் போல் உணரவிருப்பதையும் வாழ்வில் புதிய தொடக்கம் வரவிருப்பதை உணர்த்தியும் உங்கள் நட்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கவிருப்பதை உணர்த்தியும் பணத்தை பற்றிய கவலை வரவிருப்பதையும் சில உறவுகளை நீங்கள் விலக்கிவிடவிருப்பதை உணர்த்தியும் உங்கள் அன்பிற்குரியவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் எனவே கவனமாக பேச உணர்த்தியும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் மேல் அக்கறை எடுத்து உங்களை கவனித்துக் கொள்ளவே கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் காயத்தை கனவில் கண்டால் உங்கள் மனதை புண்படுத்தும் உள் மன காயத்தை அறிந்து அதனை புறக்கணிக்காமல் அதன் காரணத்தை அறிந்து தீர்த்துவிட்டு மன அமைதியடைய கனவு உணர்த்துகிறது முகத்தில் உள்ள காயத்தை கனவில் கண்டால் உங்கள் மனதில் வரவிருக்கும் ஏதோ பயம் பற்றியும் அதனால் தூக்கம் இல்லாமல் தேவையற்ற ஆவேசத்துடன் உங்கள் அன்பிற்குரியவர்களை மனக்காயப்படுத்தி விடுவீர்கள் எனவே கவனமாக மனதை ஒருநிலைப்படுத்த கனவு உணர்த்துகிறது தலையில் காயம் ஏற்பட்டுவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் புதிய பொறுப்புகளை கண்டு பயப்படவிருப்பதை உணர்த்தியும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மன காயத்தை எண்ணி திடீரென கவலைப்படவிருப்பதையும் கடந்த கால நினைவுகளை மறந்துவிட்டு நிகழ்கால எதிர்கால வாழ்வு எண்ணி வாழ கனவு உணர்த்துகிறது கைகளில் காயம் ஏற்பட்டுவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் முரண்பட்டு பேசாமல் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இருதரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டாலும் நியாயமான முறையில் தீர்வு காண உணர்த்தியும் உங்களுக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல விஷயங்களும் வாழ்வில் நடக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது உங்கள் கை விரல்களில் காயம் ஏற்பட்டுவிட்டது போல் கனவில் கண்டால் உங்கள் சில வேலைகளை எப்படி செய்து முடிப்பது என கவலை கொள்ளவிருப்பதையும் ஆனால் உங்கள் திறமையால் சில நுணுக்கங்களை கண்டறிந்து உங்கள் வேலைகளை முடித்துவிடவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது உள்காயத்தை கனவில் கண்டால் உங்கள் கடந்த கால நிகழ்வுகள் உங்கள் மனதிற்கு தொந்தரவாக இருக்கவிருப்பதையும் அந்த பழைய பிரச்சினைகளை தீர்த்துவிட வேண்டிய நேரம் இது என்பதையும் கனவு உணர்த்துகிறது பிறரின் உடல் காயத்தை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்வதால் ஏதோ மன பயம் கோபத்துடன் இருக்கவிருப்பதையும் பின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்து அது உங்களை ஆச்சரியப்படுத்தி மகிழ்ச்சியை கொடுக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது காலில் காயங்கள் இருப்பதைப் போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வு எண்ணி கவலையில் அதிக நேரத்தை வீணாக செயல்படுகிறீர்கள் அது உங்களை வாழ்வில் விடாமல் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது எனவே கவனமாக அதிலிருந்து மீண்டு உங்கள் திறன்களால் வாழ்வில் முன்னேற கனவு உணர்த்துகிறது பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பதைப் போல் கனவில் கண்டால் உங்கள் சிரமங்களை தீர்க்க முடியாது என்பதைப் போல் உணரவிருப்பதை உணர்த்தியும் வேலை செய்பவராக இருந்தால் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு நீங்கள் உங்கள் செயல் குறித்து விளக்கம் கொடுக்கவிருப்பதையும் நீங்கள் சில காலத்திற்கு சில விஷயங்களுக்கு பயந்து வீட்டிலேயே தங்கி இருக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இதுவரை உடலில் காயம் ஏற்பட்டுவிட்டது போல் கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள் மேலும் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படுவது போல் கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்